சட்டத்தை மீறி அத்துமீறி அங்கே இருக்கக்கூடியவர்கள் நடந்து கொண்டார்கள். காவல்துறை மீது கல்லால் வந்து அடித்தார்கள், தண்ணீர் பாட்டிலை கொண்டு அடித்தார்கள். தண்ணீர் பாட்டிலை வச்சு அடித்தாக காவல்துறையால் தாங்க முடியாது, அப்படி சம்பவம் நடந்துச்சாங்க. ரெண்டாவது, அதை தடுக்கக்கூடிய வகையில் அனைத்து விதமான பாதுகாப்பு விஷயங்களும் காவல்துறை முன்னதாகவே செய்திருக்க வேண்டும். பெண்களாக நின்று போராடக்கூடிய ஒரு இடத்துல பெண் காவலர்களை அதிகமான முறையில் அவர்கள் வந்து கொண்டு வந்து உரிய முறையில் பேச்சுவார்த்தை நடத்தித்தான் அவர் அதுக்குண்டான தீர்வை எட்ட வேண்டும். அதை விட்டுட்டு என்ன செய்கிறாங்க, பொய்யான தகவலை வந்து இன்றைக்கு சட்டசபையில் பதிவு செய்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம், கல்லால் எரியப்பட்டு எத்தனை காவல் அதிகாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், இதற்கு முன்னாடி காவல் அதிகாரிகள் என்னென்ன நாடகம் ஆடினார்கள் என்பது ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தெரியாதா? அமைதியான முறையில் போராடி கொண்டிருந்த இளைஞர்களை கலைக்க வேண்டும் என்பதற்காக வீடுகளுக்கு தீ வைத்தது யார்? காவல்துறை அதிகாரிகள் தீ வைக்கலையா? ஆட்டோக்களுக்கு தீ வைக்கலையா? பொது சொத்துக்களை கொளுத்தலையா? டெல்லியில் அதே மாதிரி போராடக்கூடியவர்களை கலைப்பதற்காக பஸ்ஸில் என்ன செய்கிறாங்க, குண்டர்கள் தீ வைத்து விட்டு போராட்டக்காரர்கள் மீது பழியை சுமத்தினார்கள். இதுபோல இந்த பாஜக கும்பல் என்ன காரியத்தை போராடக்கூடிய மக்கள் மீது பிரயோகம் செய்தார்களோ அந்த வேலையை ஜல்லிக்கட்டிலையும் செய்தார்கள். இன்றைக்கு இந்த வண்ணாரப்பேட்டையில் தன்னெழுச்சியாக போராடக்கூடிய மக்களுடைய விஷயத்திலும் காவல்துறைக்கு சேதத்தை ஏற்படுத்தினார்கள், பொது சொத்துக்கு சேதத்தை ஏற்படுத்தினார்கள். எத்தனை கோடி ரூபாய் பொது சொத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு, என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? பஸ்ஸு கண்ணாடியை உடைத்தார்கள், அதை அடித்தது யாரு? அது போராட்டக்காரர்கள் தான் அடித்தார்களா? போலீஸ் அதிகாரிகளை அது கள்ள ஊட்டி எரிஞ்சாங்களா? என்ன நடந்ததெல்லாம் விசாரிக்கப்பட்டுச்சா? அப்போ ஒரு சட்டசபையில் இருந்துக்கிட்டு என்ன செய்கிறாரு, ஒரு மாநில முதல்வர் பொய்யான பல தகவல்களை வந்து சொல்கிற காட்சி நாம் பார்க்குறோம். அனுமதி இல்லாமல் இந்த போராட்டத்தை நடத்தினார்கள் என்று சொல்கிறாங்களே, 2 மாத காலமாக ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் தமிழகத்தில் நடந்திருக்க, தமிழ்நாடு தௌஜமாத்து நடத்தியிருக்கின்றதே, பல இஸ்லாமிய அமைப்புகள் நடத்தியிருக்கின்றார்களே, பாசிச எதிர்ப்பு இயக்கங்கள் நடத்தினார்களே, ஏதாவது ஒரு அமைப்புக்கு மாநில முதல்வர் எடப்பாடி அவர்களுக்கு சவாலாக சொல்கிறோம், தமிழகத்தில் நடந்த போராட்டங்களிலே ஏதாவது ஒரே ஒரு அமைப்புக்கு மட்டும் காவல்துறை நாங்கள் அனுமதி அளிக்கின்றோம் என்று ஒரே ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்தீங்களா? ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்றார்கள், மனித சங்கிலி நடத்துகிறாங்க, பேரணி நடத்துகிறாங்க, பொதுக்கூட்டங்கள் நடத்துகின்றார்கள், மாநாடுகளை நடத்துகின்றார்கள், கண்டன பொதுக்கூட்டம் போடுறாங்க, எங்கேயாவது எந்த அசம்பாவிதமாக நடந்ததா? ஆனால் எந்த ஒன்றுக்கு என்ன செய்யலை, அவர்கள் அனுமதி கொடுக்கவே இல்லை. ஆனால் சட்டசபையில் என்ன தகவல், காவல்துறை வந்து அனுமதி அவன் வாங்காமல் நடத்தினாங்க, கொடுத்தாதானே அவங்க வந்து அனுமதி வாங்க. பல காலகட்டமாக அந்த வண்ணாரப்பேட்டை சேர்ந்த பொதுமக்கள் காவல்துறை அதிகாரிகளை அணுகி நாங்கள் வந்து இந்த இடத்துல அமர்ந்து போராட போகின்றோம் என்று முன்னதாக சொல்லி பல வாரங்களாக அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையிலே தான் அவர்களையும் செய்கிறாங்க. ரோட்டில் வந்து உட்காரல, மாநிலத்தினுடைய சாலைகளில் வந்து அமரல, தெருக்களுக்குள்ளாக உட்கார்ந்த ஒன்றை தேச விரோத செயல் போல மாநில முதல்வர் வந்து பேசுகின்றாரு. இது உண்மைக்கு புறம்பான தகவல்களை அங்கே பதிவு செய்யக்கூடிய சட்டசபையில் பதிவு செய்கிறார். முடிக்கும்போது என்ன சொல்லி முடிக்கிறாரு, மாநில ஜெயலலிதா அம்மா எந்த ஆட்சியை நடத்தினார்களோ அதன் அடிப்படையில் இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் என்று சொல்கிறாரு. எல்லாம் நாங்கள் டேபிளை தட்டுறாங்க. இவங்க என்ன வரலாறு மறந்துட்டாங்களா? எடப்பாடி மறந்தால் பரவாயில்ல, இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் மறந்துக்கிட்டு ஆதரவாக டேபிளை தட்டுறாங்களே. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் என்ன செய்தார்கள், விஸ்வரூபம் என்கின்ற ஒரு படம் வெளியே வரக்கூடிய நேரத்தில் அதில் வரக்கூடிய காட்சிகள் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் போல் சித்தரிப்பதாக இருக்கின்றது என்பதை உளப்பூர்வமாக பார்த்து ஆய்வு செய்து இஸ்லாமிய மக்கள் எதிர்க்கின்றார்கள். அந்த நேரத்தில் மாநில முதல்வராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் என்ன அறிவித்தாங்க, இஸ்லாமிய மக்களுடைய உணர்வுகளுக்கு நான் மதிப்பளித்து இந்த படத்தை நான் தடை செய்கின்றேன் என்று அறிவித்தார்களா இல்லையா? அப்ப அந்த உணர்வுகளுக்கு உரிய முறையில் போராட்டங்கள் நடைபெறும் என்று சொன்னால் அது முன்கூட்டியே ஒரு அந்த அறிகுறிகளை அறிந்து கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை தாயுள்ளத்தோடு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அந்த விஷயத்தில் எடுத்தார்களே. ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியை நீங்கள் நடத்துவதாக இருந்தால் அதை சொல்லுவதற்கு உங்களுக்கு அருகதி இருக்கின்றதா? அப்ப என்ன செய்யறாங்க, இவ்வளவு போராட்டங்கள் நடந்தும் கூட தமிழகம் முழுவதும் அமைதி வழியில போராடியும் கூட இவங்க என்ன செய்யறாங்கனாக்கா மக்கள் சொல்லக்கூடிய எந்த ஒன்றையுமே கேட்க தயாராக இல்லை. இவர்களுக்கு எல்லாமே என்ன செய்யணும், ரிமோட்டு. அங்க மத்திய அரசு வந்து பாஜக அரசு என்ன சொல்லுகின்றதோ கிளிப்புள்ள ஒப்பிக்கிற மாதிரி அங்க உட்காந்து ஒப்பிக்கக்கூடிய வேலையை எதுக்கோ பயந்து கொண்டு செய்திருக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்குறோம். நாங்க வந்து இப்போ ஒரு தெளிவு அடைஞ்சிருக்கோம். என்ன தெளிவு அடைஞ்சிருக்கோம், இந்த நாடு வந்து ஒரு ஜனநாயக நாடு,
ஜனநாயக ரீதியான போராட்டங்களின் மூலமாக நாம் மக்களை திரட்டி போராடினால் உரிய முறையில் அதற்கான தீர்வு நமக்கு எட்டப்படும் என்ற அடிப்படையில் இதுவரையிலும் அறவழி ரீதியான போராட்டங்களை நாம் வந்து என்ன செய்கிறோம், அப்பப்போ நடத்திக்கிட்டே இருந்தோம். இது எந்த ஒன்றுக்கும் நாம் மரியாதை அளிக்க மாட்டோம். மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் ஒரு போராட்டங்கள் நடைபெற வேண்டும். ஷாஹின்பாக் போல ஒரு தொடர் போராட்டங்கள் நடத்தினால்தான் நாங்கள் கவனிப்போம், அப்போ தான் நாங்கள் அது கண்கொண்டு பார்ப்போம், எங்களுக்கு ஒரு அழுத்தங்கள் ஏற்பட வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் என்று மாநில அரசு கருதும் என்று சொன்னால் அவர்கள் எதை விரும்புகின்றார்களோ அதன் அடிப்படையில் கடும் அழுத்தத்துடன் கூடிய மிக ஒரு பிரம்மாண்டமான போராட்ட களத்தை தமிழ்நாடு தொகுதி ஜமாத் சந்திக்கும். அறவழியிலான போராட்டம் தான், அதுவும் அறவழித்தான். ஆனால் அந்த அறவழியான போராட்டம் என்பது இந்திய ஊடகங்களையே உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்குண்டான போராட்ட களமாக தமிழகம் மாறும். அதில் அதை முன்னெடுக்கக்கூடிய வேலையை மக்களே செய்வார்கள். அதற்குண்டான அனைத்து ஒத்துழைப்புகளையும் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் முன்னெடுக்கும் என்ற செய்தியை சொல்வதற்காகத்தான் இன்றைய தினம் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கட்டுக்கோப்புக்கு நம்ம எதுவும் நேர்மையான பார்வையிலே பார்க்கலாம். தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தாக இருக்கட்டும், இன்னும் பிற அமைப்புகளும் நடத்தினாங்க, மனித சங்கிலி நடத்தினாங்க. அது வந்து இஸ்லாமிய கூட்டமைப்புகள் சார்பாக நடத்தப்பட்டாலும் கூட இந்து பத்திரிகையினுடைய அதிபராக இருக்கக்கூடிய என்றாம் அதில் கலந்து கொண்டார். பல பாசிச எதிர்ப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள். இப்படி ஜனரஞ்சகமாக என்ன செஞ்சாங்க, அனைத்து மக்களும் கலந்துக்கிட்டாங்களே, என்ன பிரச்சனை வந்துச்சு, எந்த பிரச்சனையும் வரலையே. இப்போ கலெக்டர் அலுவலகம் முற்று என்று அறிவிக்கின்றார்கள். நீங்கள் மீடியாக்கள் இருக்கிறீங்க, என்ன அதில் பாதிப்புறதுன்னு காட்டுங்க. இஸ்லாமிய அமைப்புகளிலே தமிழ்நாடு தொகுதி ஜமாத்து எப்படி அறவழியில் போராடுகின்றதோ அந்த அறவழியிலே மட்டும்தான் போராட வேண்டும் என்ற முடிவை அனைவருமே சேர்ந்து ஒருமித்து எடுத்திருக்கிறோம். இதில் பாஜக மாதிரியான பாசிச அமைப்புகள் என்ன எதிர்பார்க்குறாங்க, கலவரம் வந்துடாதா, ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டு இந்த கோரிக்கைகள் இந்த சூழல்கள் மாற்றப்படாதா என்று அவர்கள் கனவு கண்டார்கள். ஆனால் அறவழி போராட்டம் மட்டும்தான் நமக்குண்டான சிறந்த தீர்வாக இருக்கும் என்று எதிர்கட்சிகள் முதற்கொண்டு இஸ்லாமிய அமைப்புகள் முதற்கொண்டு அனைவரும் இந்த பாதையில் தான் பயணம் செய்தோம். அதே மாதிரி தான் வண்ணாரப்பேட்டை மக்களும் அதில் வந்து போராடினார்கள். எந்த விதமான அறவழிக்கு எதிரான ஒரு நடவடிக்கைகளோ சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகளோ அங்கு நடைபெறவில்லை என்பதை நாங்களே நேரடியாக கள ஆய்வு செய்து விசாரித்து அதை நாம் வந்து தெளிவாக அறிந்திருக்கிறோம். காவல்துறை இதை வந்து விரும்பலை. எதை விரும்பலை, ஷாஹின்பாக் போன்ற ஒரு போராட்டம் தமிழகத்தில் நடைபெறக்கூடாது என்று அவர்களுக்கு அவங்க எஜமானர்கள் மூலியமாக சொல்லப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் இதை கலைப்பதற்குண்டான வேலையை செய்கின்றார்கள். கண்டிப்பாக 1000 ஷாஹின் பாக்குகள் தமிழகத்தில் வெடிக்கும் அந்த சூழலை ஆளுகின்ற அரசு ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். 19ஆம் தேதி சட்டப்பேரவை முற்றுகை போராட்டம் அறிவிச்சிருக்காங்க, தமிழ்நாடு தவி ஜமாத்தோட நிலைப்பாடு. ஏற்கனவே தமிழ்நாடு தவி ஜமாத் வந்து ஒரு தெளிவான நிலைப்பாட்டை வந்து நாம் இந்த போராட்டங்கள் அறிவிச்சிட்டோம். ஒன்று என்ன, தமிழ்நாடு தவி ஜமாத்தே முன்னின்று நடத்தக்கூடிய போராட்டங்கள், அந்த போராட்டங்களில் பிற அமைப்புகள் அனைவரும் என்ன செய்கிறாங்க, வந்து கலந்து கொள்கின்றார்கள். அதே மாதிரி இஸ்லாமிய கூட்டமைப்புகள் என்று ஒரு 23 அமைப்புகள் கூட்டமைப்புகளாக சேர்ந்து அவர்கள் பல போராட்டங்களை நடத்துகின்றார்கள். அதில் தவி ஜமாத்தினுடைய அந்த ஆதரவு முழுமையாக அவர்களுக்கு இருக்கும் என்று சொல்லி எங்களுடைய நிர்வாக மட்டங்களிலே பேசி அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவார்கள், வழங்க வேண்டும் என்று அவர்களுக்கு நாங்கள் உரிய முறையில் சொல்லியிருக்கின்றோம். மீடியா பேசினா இருந்து நீங்கள் கேட்குறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. லத்தியோட போலீஸ்காரங்க சுத்துகின்ற போட்டாக்கள் எங்கள்கிட்ட 100 கணக்கில் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நம்ம அதை கொடுக்குறோம், நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. லத்தி இல்லாமல் இருந்த போட்டாவை போலீஸ்காரங்க வெளியிடுறாங்க. லத்தியோட அவங்க சுத்தின போட்டாக்கள் உங்களுக்கு எத்தனை வேணுமோ நம்ம தரோம், வாங்கி உங்களுடைய ஊடகத்தில் தயவு செய்து பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இதில் வந்து 1 லத்தி இருக்கு, வேற எதுவும் கூடுதல் லத்தி தேவைப்பட்டால் ஜமாத்தை அணுகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 200 லத்தி இருக்கு. இந்த போராட்டங்கள் எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு எதிரான போராட்டங்களாகவே வந்து சித்தரிக்கப்படுது. இஸ்லாமிய மக்கள் நிறைய பேர் போராடுறாங்க, மதமும் கலந்தும் போராடுறாங்க. ஆனால் எதிர்த்தரப்புல இருந்து இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே எதிரான போராட்டங்களை அவங்க கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு.
இஸ்லாமிய மக்கள் மத்தியிலே அந்த குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு பிரிவினர் உங்களுக்கு உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க, அதை சொல்றாங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிரான போராட்டமா சேர்க்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில்? இந்த போராட்டத்தை பொறுத்தவரையிலும் இது கண்டிப்பாக அனைத்து மக்களுக்குமான பிரச்சனை அப்படிங்கிறத இஸ்லாமிய அமைப்புகள் மட்டும் சொல்லலை. இதனுடைய ஆழத்தை விளங்கிய ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள், இந்து பெருமக்கள் அனைவருமே என்ன செய்கிறாங்கன்னு இதை சொல்கிறாங்க. சும்மாவும் சொல்லலை. ஏற்கனவே என்ஆர்சி அஸ்ஸாமில் அமுல்படுத்தப்பட்ட போது அதில் 3/2 மக்கள் வந்து இந்து மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ ஆவணங்களின் அடிப்படையில் கேட்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீம்கிட்ட ஆவணம் இருக்குதா, இந்துட்ட ஆவணம் இருக்குதாங்கிறதுலாம் மேட்ரு இல்லை. ஆவணம் இல்லையா, அனைவரும் அந்நியர்கள் என்று அறிவிப்பார்கள். அப்போ சிஏஏன் அடிப்படையில் உள்ளக்க வருவதாக இருந்தால் இந்து மக்களுக்கு என்ன சூழல் ஏற்படும் தெரியுமா? நான் இந்தியன் இல்லை, நான் பங்களாதேஷ்லேருந்து வந்த வந்தேறின்னு அவங்க சொல்லணும், ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கணும். அப்படி ஒரு இழிநிலையை இந்தியாவிலே பிறந்து வாழ்ந்த தொப்புள் குடி உறவுகள் அது போன்ற சிரமங்களை சந்திக்கக்கூடிய சூழலை அவர்களும் சந்திப்பார்கள் என்கின்ற விஷயங்கள் முழுவீச்சிலே இந்து கிறிஸ்துவ சமுதாய மக்கள் மத்தியில் கொண்டு போக வேண்டும். அவர்கள் எங்களுடைய போராட்டங்களில் இன்னும் வீரியமாக இது அனைவருக்குமான பிரச்சனை என்பதை விளங்கி கொண்டு அனைவருமே கரம் கோர்த்து இந்த போராட்டத்து களத்தில் நிற்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இதுதான் எங்களுடைய ஜமாத்துடன் நிலையாக இருக்கின்றது. அதில் குறிப்பாக வந்து தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, தமிழர்களுக்கு வந்து நாங்கள் வந்து இரட்டை குடியுரிமை தரமாட்டோம் என்று மிக தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால், அப்போ தமிழர்களுக்காக போராடக்கூடிய அமைப்புகள் அந்த அதனுடைய வீரியத்துக்கு ஏற்றவாறு போராட்டங்களை சந்தித்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ உரிய முறையில் அதையும் என்ன செய்யணும், தமிழர்களுக்காக போராடக்கூடியவர்கள் போராட்ட களங்களில் இறங்கி போராட வேண்டும் என்று இந்த சந்திப்பின் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதிமுகவுடைய சிறுபான்மை பிரிவு கூட தகுந்த அழுத்தங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. அன்வர் ராஜா சிறுபான்மை பிரிவு சார்பாக முட்டி மோதி பார்க்குறாரு, ஆனால் அவருடைய கருத்துக்களுக்கு அங்கே மதிப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை பிரிவு என்ன செய்கிறாங்கனாக்கா, ஒரு 200 பேருக்கு மேலே மொத்தமாக கலைக்கிறாங்க. இந்த பாஜகவில் இருந்த சிறுபான்மை பிரிவு என்கின்ற ஒன்று, இது வந்து ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்களை பாதிக்கின்றது என்று கூண்டோட கலைத்தார்கள். அதே மாதிரி அஸ்ஸாமியில் இருக்கக்கூடிய பாஜக 12 எம்எல்ஏக்கள் இதுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி ராஜினாமா செய்வோம் என்று அந்த அரசுக்கு அவர்கள் மிரட்டல் விரித்தார்கள். இந்த அன்வர் ராஜா அவர்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் சிறுபான்மை பிரிவாக அதனுடைய பொறுப்பாளராக இருந்தாலும் கூட அதை உரிய பாஷையில் சொல்லணும் அரசுக்கு. அது வரிகளாக வடிப்பதை விட்டுவிட்டு அதற்குண்டாக மக்களை திரட்டி சிறுபான்மைகளுடைய அங்கே யாரெல்லாம் அதிமுகவில் லட்சக்கணக்கான சிறுபான்மை மக்கள் இருக்கின்றார்கள், திரட்டி நாங்கள் அதிமுகவிலிருந்து விலகுவோம் என்று அறிவித்தால்தான் அந்த பாஷையை தான் எடப்பாடி புரிந்து கொள்வோம் என்று முதல்வர் விளங்கினால் அதற்கேற்ற அழுத்தத்தோடு அன்வர் ராஜா அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். முதல்வரை நாங்களும் சந்தித்து பேசணும். பேசினதில் அவர் என்ன செய்கிறாருனா, முழு வீச்சில் நம்ம என்ன கருத்தை சொல்லுகின்றோமோ அதை உள்வாங்கி அதை நடவடிக்கை எடுக்கிற அந்த மனநிலையில் எடப்பாடி அவர்கள் இல்லை என்பதை எங்களுடைய சந்திப்பில் வந்து அதை புரிந்து கொள்ள முடிந்தது. அதை நாங்கள் பார்க்குறோன்னு சொல்கிறாரே ஒழிய மன ரீதியாக உள்ளார்ந்த ரீதியான உள்ள என்ன ஓட்டங்கள் அவரிடத்தில் இல்லை என்பதை எங்களுடைய சந்திப்பு வந்து தெல்ல தெளிவாக அது வந்து விளங்கியது. அப்போ நாங்கள் விளங்கிக்கிட்டது இதுதான், போராட்டம் மட்டும்தான் அரசை வந்து அடிபணிய வைக்கும் என்று நாங்கள் அவர் முடிவெடுத்து இப்போ அதை நோக்கிய பயணத்தில் நாங்கள் போய் கொண்டிருக்கின்றோம். ஆளும் அரசு இந்த நிலைப்பாட்டில் இருக்குது, பிரதான எதிர்கட்சிகள் இந்த விவகாரத்தில் அவங்களுடைய செயல்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே இந்த விஷயத்தில் குறிப்பாக திமுக காங்கிரஸ் அவருடைய செயல்பாடுகள் வந்து எங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் வந்து இருக்கின்றது. கம்யூனிஸ்டுகள், அதே மாதிரி திருமாவளவன், அவர்கள் தோளோடு தோல் நிற்கக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு உண்மையிலே ஒரு தொப்புள்குடி உறவுகள் போன்ற ஒரு நெகிழ்வுத்தன்மை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது. 2 கோடி பேரிடத்தில் கையெழுத்து வாங்குவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு அமைதி புரட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விஷயத்தில் செய்திருக்கின்றார்கள். அதற்கான ஏற்பாடுகளை செய்ததற்காக இந்த சந்திப்பின் வாயிலாக அவர்களுக்கு நாங்கள் எங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கொள்கை ரீதியான நிறைய பிரச்சாரங்களை செய்து வருகின்றார்கள். திருமாவளவன் இது போன்ற மக்கள் நல்ல ஒரு ஒத்துழைப்போடு தமிழகத்தில் இருக்கின்றார்கள். அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை நிச்சயமாக தருகின்றது. அல்லாஹ்.